எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லினோவோ K8 நோட்டு, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடிக்க போகிறோம். இப்போ ஃப்ளாஷ் வந்து அடிக்க போகிறோம். இப்போ லினோவோ K8 நோட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு அப்படி காப்பி பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸிப் ஃபைல் ஆகுது, ஃபைல் ஆகும், ஜென்ரேட் ஆகும், எக்ஸைட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக லோடிங் ஆகிற நம்ம வெயிட் பண்ணணும். 100% இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓகே ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வந்து டூல் ஃபைலும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், அதை கிளிக் பண்ணி டூல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் ஃபைலு எஸ்பி டூல் ஃபைலு, இதுக்கு கிளாஸ் டூல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி கிளாஸ் டூல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்டெக்ட் பண்ணிக்கலாம், சி ஃபைலில் சேவ் ஆகும். ஸோ இதுக்கும் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான், இந்த பாஸ்வேர்டு அப்படியே கால் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இது ஃபைல் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுல ஃபைல சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இதுல ஃபைல நம்ம டெஸ்க்டாப்ல உள்ள ஃபைல வந்து நம்ம ஃபிளாஷ் ஃபைல வந்து இதுல சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்பில் போயிட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி இந்த ஃப்ளாஷ்க்குள்ள டிஸ்ட்ரிக் பண்ண ஃப்ளாஷ்க்குள்ள யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ப்ரௌசிங் ஆகிட்டுருக்கு, ஸோ இதை லோடிங் ஆகட்டும், ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவரை வெயிட் பண்ணணும் நம்ம ஃப்ளாஷ்க்குள்ள. ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணும், பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துறேன், டவுன்லோட் ஆல் கொடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளாஷ் டூல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேபிளை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பவர் அப்பியை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்.
கேபிளை இன்சர்ட் பண்ணி பவர் அப் கீயே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் மோடு ஆன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து இதாகிட்டு இருக்கு, சர்ச்சிங் ஆகிட்டு இருக்கு, பவர் ஆஃப் கீயை கிட்ட கேபிள் கனெக்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, அது வேறு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரைவ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறான், இப்போ டவுன்லோட் கொடுத்துருக்கான். ஆ சார்,